வரட்டுமா பிள்ளைக்கு வர டயப்பர் வாங்கிட்டு போகணும். ஆமாப்பா ஆப்பிள் அண்ணன் கொடுத்துருக்கேன்ல உன் மைனு போய் கொடு. என்ன ஆப்பிளா அண்ணே? எனக்கு பிள்ளை பிறந்து 6 வருஷம் ஆகல, 6 மாசம் தான் ஆகுது. ஆப்பிளை கூட ஆரஞ்சா கொடுங்க. ஆரஞ்சு கொடுக்க கூடாதுப்பா, ஆப்பிள் பழம் அட்டகாசமா கொடுக்கலாம். 6 மாசத்துலேருந்து 1.5 வயசு வரைக்கும் நம்ம பிள்ளைகளுக்குலாம் என்னென்ன கொடுக்கணும், தாய்ப்பாலை தாண்டி எப்படி எப்படிலாம் கொடுக்கணும், உணவுலையே தாய்ப்பாலையே கலந்து கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னென்ன உணவு கொடுக்கணும், எது கொடுக்க கூடாது, எப்படி சாப்பிடணும் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அண்ணன் வேணா சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறியா? அருமையான மேட்டரா இருக்கனே. ஆமா எப்பா, பொதுவா புள்ள பிறந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் நம்ம எந்த உணவுமே அது கொடுக்க மாட்டோம். இத்தனோண்டு தண்ணி சங்கல கொடுப்போம், முடிஞ்சா இல்லாட்டி தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்போம். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த திட உணவுகள் கொடுக்க ஆரம்பிப்போம். அதுல நம்ம கொடுக்குற உணவே என்னவா இருக்கும்னா இட்லியா தான் இருக்கும். அந்த இட்லியுமே டாக்டரே என்ன சொல்றாங்க அப்படின்னாப்பா, நல்லா மசிச்சு கஞ்சி மாதிரி ஆக்கி நல்லா நுணுக்கி அப்படிதான் கொடுக்கணுமா. அதே மாதிரி எந்த உணவா இருந்தாலும் ஒரு 4 நாள் 5 நாள் அந்த பிள்ளைக்கு தொடர்ந்து கொடுக்கணுமா. ஏனே 4 நாள் 5 நாள் தொடர்ந்து ஒரே சாப்பாடை கொடுத்தா குழந்தை கடுப்பாயிராது? குழந்தைலாம் கடுப்பாகாது, நீதான் அப்படி கடுப்பாவ. குழந்தைக்கு அந்த சுவையை நம்ம பழக்கணும். இந்த உணவு நீ சாப்பிடக்கூடிய உணவு தான் அப்படிங்கிறத ஒரு 4 நாள் 5 நாள் எந்த உணவாக இருந்தாலுமே அது கொடுத்து கொடுத்து பழக்கணும். அப்படின்னா அந்த ஆப்பிள சொன்னேன், ஆப்பிள என்ன சொல்றாங்கன்னா இட்லி சட்டியில் நல்லா வேக வச்சு மாவு மாதிரி ஆக்கி மசிச்சு கஞ்சி மாதிரி அந்த ஆப்பிளை நம்ம கொடுக்கலாமா. கொடுத்துட்றேனே, குழந்தைகளுக்கு ஆப்பிள் கொடுக்கலாம்ங்கறதே இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது. ஆமா, அதுகளை சாப்பிட்டு குழந்தை நல்லா என்ன மாதிரி குஜிடிக்கா இருந்தா தூக்கி கொஞ்சலாம்ல. ஆமாப்பா, அப்புறம் 4 புள்ள பெத்து வளர்த்துருக்கேன் அண்ணன் சொல்ற கேளுப்பா. இப்ப குழந்தைனால புசு புசுன்னு வர்றதுக்கு ஒரு அற்புதமான மேட்டர் சொல்றேன் கேளு. வாழைப்பழத்தை குழந்தைகளுக்கு நல்லா மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா புசு புசுன்னு வரும். அதை தாண்டி கேரளாலலாம் ஒரு முறையை ஃபாலோ பண்றாங்க, அதுதான் இந்த நேந்திரக்காய் பொடி. இந்த நேந்திரக்காய் பொடிங்கிறது என்னன்னா, நம்ம நேந்திரம் பழம் கேள்விப்பட்டிருப்போம், அதுக்கு முன்னாடி நேந்திர காயின்னு இருக்கும். அதை இயற்கை முறையில் விளைவிச்ச அந்த நேந்திர காயை எடுத்து காய வச்சு வெயில்ல அதுக்கப்புறமா அதை பொடி பண்ணி பொடியாவே விற்கிறாங்க. அந்த நேந்திரக்காய் பொடியை வாங்கி நம்ம சுடுதண்ணிலையோ பால்லையோ இத்தனையோண்டு கலக்கி குழந்தைகளுக்கு 6 மாசத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் ஊட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா அதில் இருக்கக்கூடிய அத்தனை சத்தம் அந்த குழந்தைகளுக்கு சேர்ந்து நல்லா புசு புசு புசுன்னு அற்புதமாக வளருங்கப்பா. இதையே ஒருத்தவங்க நம்ம ஊருக்காரவங்களே இதை செய்கிறாக வைக்கிறாங்க, இயற்கை முறையிலே தயாரிக்கிறாங்க. 8778261387 அப்படிங்கிறதே ஃபோன் நம்பரு. இதுக்கு ஃபோனை போட்டு அந்த பொடியை வாங்கி குழந்தை கொடுத்தின்னு வையி, நீ கேக்குற மாதிரி புசு புசுன்னு குழந்தை சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அண்ணே கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேனே, நான் சம்பாதிக்கிற காசை குழந்தைக்கு தானே. இதெல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தை நல்லா ஆரோக்கியம் இருக்கணும்னா கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன். அப்படி போடுப்பா, அதுதான் விஷயமே. இன்னும் என்னென்ன மாதிரி சாப்பிட்டா நல்லா புஜிட்டிக்கா இருக்குங்க, நல்லா சத்துங்கிறத சொல்றேன் கேளு. டாக்டரே நம்ம கிட்ட நேரடியா சொன்னது நான் பேசினது. இந்த மாதிரி பயிர் வகைகள் இருக்குல்ல, அதுல பாசி பயிர் கஞ்சி, பருப்புகள், அதுக்கப்புறம் அவல் கஞ்சி, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாமா. காய்கறின்னு எடுத்துக்கிட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர்ச்சத்து உள்ள காய்கறி கொடுக்கலாமா, வாழைப்பழங்கள் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. முக்கியமா அந்த சத்துமாவு கஞ்சி அப்படின்னு ஒண்ணு பொதுவாகவே பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கறது வழக்கம். ஆனா அதுல ஒரு 20 பொருள் 18 பொருள்னு போட்டிருப்பாங்க. அப்ப ஏதாவது ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டுச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய எந்த பொருள் காரணம்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதான். அதனால இந்த மாதிரி 6 மாசத்துலேருந்து 1.5 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் சத்துமாவு கஞ்சி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாப்பா. அப்புறம் அந்த அசைவ சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா அசைவமா ஏன்னு அப்ப என் பிள்ளைக்கு மீன் கோழி கறி எல்லாம் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம், ஆனா அதெல்லாம் 1 வயசு மேல ஆகணும். இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிடாதேப்பா. ஒரு 8 மாசம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நம்ம முட்டையினுடைய மஞ்சக்கருவை தான் முத பழக்கணுமா. முட்டையினுடைய வெள்ளக்கரு தானே நல்லது, மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாதுல அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனா அதெல்லாம் 40 வயசு மேல 50 வயசு மேல இருக்கிற கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல கூட முழு முட்டை சாப்பிடலான்னு ஒரு சில பேர்லாம் சொல்றான்னு வையேன். நம்ம பிள்ளைகளுக்கு மஞ்சள் தான் பழக்கணுமா, வெள்ள ஒவ்வாமை சில பேருக்கு ஏற்படுத்த கூடுமா. அதனால இந்த 8 மாசத்துல முட்டையை பழக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் 1 வயசுக்கு மேல என்னென்னலாம் நம்ம சாப்பிட்றோமோ, நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடுகளை எல்லாம் கடையில் வாங்கி இல்லப்பா வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து பிள்ளைகளுக்கு பழக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாவுச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இந்த உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாமே அவிச்சு வேக வச்சு நல்லா மசிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பார்த்து சத்தானது எது கொடுக்கணும் எது கொடுக்கணும் வாங்கி நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் மெனக்கட வேண்டியதே வரும். ஆனால் அந்த மெனக்கடெல்லாம் நம்ம பார்க்காம கொடுத்தோம்னாத்தான் பிள்ளைகளுக்கு சத்து கிடைக்கும். என்ன சொல்கிற ஏன்னா மெனக்கரெல்லாம் பார்த்து பிள்ளைக்கு செய்யாமல் இருக்க முடியுமா? இப்போ நீங்கள் வரிசையாக சொன்னீங்களா அதெல்லாம் என்னென்னு பார்த்து பக்குவமாக பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். அப்புறம் அந்த பொடி சொன்னீங்களா அதையும் மறக்க வாங்கி கொடுத்துட்றேன். அவ்வளோதான்ப்பா, நம்ம பிள்ளையதே நம்ம சொத்து அப்படி நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான சொத்து அது சம்பாதிச்சு கொடுக்குற காசு கிடையாது, அதுகளுக்கு நம்ம கொடுக்குற சொத்துங்கிறதே இந்த ஆரோக்கியம் மட்டும்தான். அது 6 மாதத்துலேருந்து பிள்ளை எப்போ சாப்பிட ஆரம்பிக்குதோ அப்போலேருந்தே சத்தான சாப்பாடை கொடுத்துக்கிட்டா நல்லது தானப்பா. அது பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்லணும் நேந்திரக்காய் பொடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராகி கம்பு இதுகளை நேந்திரக்கா பொடி கூட சேர்த்து போட்டு ஒரு பொடி ஒன்று சனியாக தயார் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கு இல்லாமல் வயசானவங்க வரைக்கும் அதுவும் சாப்பிடலாம் வைக்கலாம். அதனால அதுவும் இருக்கும் வைக்கும், யாருக்கு வேணுமோ வாங்கிக்கங்க. முக்கியமானது இந்த குழந்தைகளுக்கானது நேந்திரக்கா பொடியை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பூஜிட்டிக்கா இருக்கும். இதைத்தான் அண்ணன் சொல்கிறேன். நான் இப்போ சரிதானே? கரெக்டுண்ணே. போய் அந்த பொடியை வாங்கிடுறேன். முதல் விலையை போய் ஆப்பிள் அவிச்சு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். அதை ஆரம்பி ஃபஸ்ட்டு. ரைட் 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 ரைட்.